அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம நேட்டிவ் வில்லேஜ் பாய்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற காட்டுப்பகுதியில் போயிட்டு காடை முட்டை எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரியலாகவும் இருக்கும், ராவும் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டீமில் இப்போ 4 பேர் வந்து களமிறங்கிறாங்க. இவர் பேர் வந்து கொதண்டபாணி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு கூட இல்லாமல் காடை முட்டை இன்றைக்கி எடுத்தே ஆகணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு. பாப்போம் என்ன நடக்குது. தம்பி, ஏதாவது காடை முட்டை கிடைச்சிதப்பா? இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பகுதியில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா காடை வந்து அதிகமாக இருக்குது, அதனால் முட்டையும் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை திங்க் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க முழுக்க காடை வெளியில் நிறைய இருக்கும். மொத்தம் நம்ம டீமில் 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் 4 ஏரியாவில் பிரித்து வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவில் பார்த்துட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக அவர் கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு தெரியல, போயிட்டுருக்காரு. இனி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு காடு அதிகமாக இருக்க ஏரியாவில் போயிட்டுருக்காரு. இப்போது கண்டிப்பாக இப்போ கண்டுபிடிச்சிருவார். அதுக்கிடையில் ஒரு அழகான செடி ஒன்று இருந்தது, அது உங்களுக்காக நாங்கள் எடுத்திருக்கோம். பாருங்க கைஸ், நான் சொன்ன மூணாவது ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் டிஷ் குக்கு இவர் தான். ஒரு தீவிரமாக வெறித்தனமாக தேடிட்டு இருக்காரு கைஸ். இன்னும் ரெண்டு பேர் வந்து அந்த பக்கத்தில் இருக்க மலையில் தேடிட்டு இருக்காங்க கைஸ். காடை வந்து செடி தந்தில் தான் ஒழுகி வைக்கும் முட்டை. எப்போ நம்ம முட்டை வந்து நல்லா பாதுகாப்பாக தான் வைக்கும். பயங்கரமான காடு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், காடை முட்டை வந்து கடிச்சிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, 5 முட்டை வச்சுருக்கு காடை. எப்பவுமே தரையில் தான் வைக்கும். இங்கே பாருங்க பாருங்க கைஸ், ஒரிஜினல் காடை முட்டைங்க கைஸ். ஒரிஜினல் வரையும் அந்த 12 முட்டை வந்து நானே வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேங்க இந்த ஃபாரஸ்டில் வந்து. இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த 12 முட்டை வந்து பத்தாது காய்ஸ். அவங்க வந்து நிறைய தேர்தல் இருக்குது. பாருங்கள், நம்ம பசங்க வந்து வெற்றிகரமாக வந்து எவ்வளோ முட்டை வந்து காடை முட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்னும் பத்தாது. நம்ம இன்னும் இந்த மலைப்பகுதியில் வந்து தேட போகிறோம். பாருங்கள், தேடுறவங்க வந்து இவங்க ரெண்டு பேர் தான். பாருங்கள் எப்படி இருக்காங்க. மூணாவது ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப லாங்காக தேடிட்டு இருக்காரு. வெற்றிகரமாக தேடி நைட்டு வந்து காடை முட்டை தான் சமைக்க போகிறோம். வாங்க அந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பாருங்கள். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதான் டீம் நம்ம பாதி அளவு கண்டுபிடிச்ச காடை முட்டை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மறுபடியும் தேடி பாருங்க கைஸ், நான் அருண்குமார், கோதண்டபாணி 3 பேர் சேர்ந்து வந்து இவ்வளோ காடை முட்டை வந்து தேடி இருக்கோம். பாருங்கள், இந்த காட்டு பகுதியில் வந்து இவ்வளோ காடை முட்டை வந்து கடிச்சிருக்கு. இது எங்களுக்கு போதும். நீ நைட்டு வந்து காடை முட்டை பொறியில் வந்து செய்ய போகிறோம். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த காட்டு பகுதியில் வந்து காடை முட்டை தேடுறது. பாருங்கள் எந்த அளவுக்கு கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதாங்க ஒரிஜினல் காடை முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.